வணக்கம், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நாம் பார்க்க போவது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை பற்றியது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் சிவபெருமான் அடிமுடி தேட வைத்து அண்ணாமலையாக அக்னி சுடராக காட்சியளித்த இடம் இத்திருவண்ணாமலை. அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள். மூலிகைகளால் சூழப்பட்ட இந்த மலையின் உயரம் சுமார் 2668 அடியாகும். பௌர்ணமி நிலவின் ஒளி மலையின் மூலிகைகளில் பட்டு பிரதிபலிக்கும் போது கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது என்பது சிறப்பு. திருவண்ணாமலை மலையின் மீது நகரை சுற்றியும் 360 தீர்த்த குளங்கள் இருந்தன. இதில் 90% குளங்கள் இன்று இல்லை, அனைத்தும் பிளாட்டுகளாக மாறிவிட்டன. இதில் சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் ஆகிய இரண்டும் ஆலய வளாகத்துக்குள் உள்ளன. சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடிய பிறகே அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஆலய விதி. ருத்ரர்கள் மாசி மாதம் இந்த குளத்தில் நீராடி தேவர்களை விடவும் அதிக சக்தி பெற்றதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மனால் அமைக்கப்பட்டது பிரம்ம தீர்த்தம். இதில் நீராடி இறைவனை வணங்கினால் கடந்த பிறவிகளில் சேர்ந்த பாவங்கள் கரைந்துவிடும். பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய பிறகு ஒரு பொட்டு அளவாவது தங்கத்தை தானம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். அப்படி தங்கம் தானம் செய்தால் இந்த உலகத்தையே ஒரு ஏழைக்கு கொடுத்த மிகப்பெரிய புண்ணியத்தை பெறலாம். பிரம்ம தீர்த்தக்கரையில் கன்னிகா தானம் செய்தவர்கள் தேவர் உலகத்திலும் சொர்க்கலோகத்திலும் குபேரலோகத்திலும் பிரம்மலோகத்திலும் சென்று விரும்பியதை பெற்று அனுபவித்து சிவபதவி அடைவார்கள். இத்திருதலத்தின் கிழக்கே இந்திர தீர்த்தம் உள்ளது. தைப்பூசத்தன்று இந்திர தீர்த்தத்தில் நீராடி கையளவு நீர் உட்கொண்டால் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். கோவிலின் தென்கிழக்கு திசையில் அக்னி தீர்த்தம் உள்ளது. பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் பாவம் நீங்கும், அறமும் தவமும் கிட்டும். தெற்கு திசையில் யம தீர்த்தம் உள்ளது. இதில் நீராடினால் உடம்பு பொன் போல ஜொலிக்கும், எந்த நோயும் நம்மை அணுகாது. நிருதி மூலையில் நிருதி தீர்த்தம் உள்ளது. இதில் நீராடினால் பகை நீங்கும். மேற்கு திசையில் வருண தீர்த்தம் உள்ளது. இதில் நீராடினால் நவகிரகங்களும் நன்மை செய்யும். வடக்கு திசையில் குபேர தீர்த்தம் உள்ளது. இதில் நீராடினால் சிவனின் பாதங்களை சேர்வார்கள். ராஜகோபுரத்திற்கு வடக்கு திசையில் சிவாஞ்சி தீர்த்தம் உள்ளது. இதில் நீராடினால் பாவம் பனி போல மறைந்துவிடும். ஈசான திசையில் அஸ்வினி தீர்த்தம் உள்ளது. இதில் நீராடினால் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் மிக உயர்வாக போற்றப்படும் சிறப்பை பெறுவார்கள். மலை மீதும் தீர்த்தங்கள் உள்ளன. அவை முளைப்பால் தீர்த்தம், பீம தீர்த்தம், அருட்பால் தீர்த்தம், பாத தீர்த்தம், அள்ளிச்சுனை, அரளிச்சுனை, வழுக்குப்பாறை சுனை, ஊத்துக்குடை சுனை, பவழக்குன்று சுனை, சாராங்கன் சுனை, கரடிச்சுனை, புங்க மரத்து சுனை, கழுதை குரத்தி சுனை, நெல்லி மரத்து சுனை, ஆழ மரத்து சுனை, குமாரச்சுனை, இடுக்குச்சுனை, உரட்டுக்கை சுனை, புகுந்து குடிச்சான் சுனை. இப்படி திருவண்ணாமலை மீது ஒரு காலத்தில் சுனைகள் ஊற்றெடுத்து ஓடின. திருவண்ணாமலை சுற்றிலும் தீர்த்தங்களும் நிரம்பி கிடந்தன. இன்றோ பாவங்களை தீர்த்த குளங்களை பாவிகள் பிளாட்டுகளாக்கிவிட்டனரே.